ஜூ ஜூபி ஜே யூபிஐஎல். மொபைல் மொபைல் சார் இந்த சைடு வாங்க. இன்னொரு வாட்டி போடுங்க. உலக கூட்டுக்குரிய தலைவர்களின் ஒருவருமான ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய 30வது ஆண்டு பிறந்த நாள் விழாவினை பிறந்தநாள் ஜவஹர்லால் நேரு அவருடைய திருவுருவ சிலைக்கு அவருடைய திருவுருவ காங்கிரஸ் சார்பில் மலரஞ்சனை செலுத்தி அவருடைய அப்படிங்கிற வாழ்க்கை என வருகின்றோம். வசதியான வந்து முக்கிய நாட்டுடைய சுதந்திரத்திற்காக சுமார் 10 ஆண்டுகளுக்கு பேராக சிறையில் வாடிய சர்வதேச தலைவர் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி அவர்களுடைய நெஞ்சத்தில் இடம்பெற்ற நம்பிக்கைக்குரிய தலைவராக திகழ்ந்து ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு வெளியேறுகிற போது பசி வினி என்று வறுமையில் வாடிய இந்திய திருநாட்டை வளமிக்க நாடாக மாற்றுவதற்கு மாபெரும் தலைவர் ஜவஹர்லால் சோசலிசம் ஜனநாயகம் ஆகியவற்றில் மிகுந்த நம்பிக்கை கொண்ட தலைவராக மிகச்சிறந்த ஜனநாயகவாதியாக திரண்டவர் அணைக்கட்டுகள் தொழிற்சாலைகள் பள்ளிகள் இவையே நான் வணங்கும் இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் என்று சொல்லி நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்ற ஜவஹர்லால் நாட்டில் உள்ள அணைக்கட்டுகள் தொழிற்சாலைகள் போக்குவரத்து சாலை பாலங்கள் தண்ணீர் போன்று தன்னறிவு பெற்ற நாடாக தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தலைவராக 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக அடுக்கடுக்கான புரட்சிகளை நாட்டிலே ஏற்படுத்திய பண்டித ஜவஹர்லால் நேரு அதனால்தான் உலக தலைவர் அனைவராலும் ஒப்பற்ற தலைவராக மிகப்பெரிய தலைவராக பண்டித ஜவஹர்லால் நேரு
அப்படி போக்குவரத்துக்குரிய தலைவர் இந்திய நாட்டை கடந்த அம்பேத்கர் மூலமாக அரசியல் சட்டத்தை உருவாக்கி சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர் மூலமாக சேர்ந்து கிடந்த மாநிலங்களை எல்லாம் தலைமையேற்று மேலும் அவர்கள் ஒன்றுபடுத்தி இன்றைக்கு பலமான இந்தியாவை பலமான இந்தியாவை உருவாக்கிய இந்திய தலைவர்கள் சேர்ந்து கொண்டு வேண்டும் ஜவஹர்லால் நேரு வாழ்த்துக்கிறோம். ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய சொந்த இடமான தீர்ப்பு குடும்ப சொத்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் உழைப்பால் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டுக்கு சென்ற அந்த சொத்தை நேருடைய நினைவில்லமாக இருக்கிற நேரு வாழ்ந்த இந்திரா காந்தி அவர்கள் குழந்தையாக இருக்கிற வாழ்ந்த பல பிரதமர்களுக்கும் உரிய நினைவாலயமாக மாநில முயற்சியில் பிஜேபி அரசு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய புகழை பெருமைகளை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே வன்முறையாக கட்டியிருக்கிறது. முன்னாள் பிரதமருடைய நினைவாலயங்களை அங்கே ஏற்படுத்த முயற்சிப்பதும் பின்னாடி தொடர்ந்து வந்து அந்த இடத்தை பார்க்கிறார்கள், நேருடைய வாழ்த்துகளை பார்க்கிறார்கள். அங்கிருந்த காலி இடங்களிலே எல்லாம் கட்டங்கள் கட்டுவது திருமூர்த்தி பவனை பல பிரிவுகளாக பிரித்து பலருக்கும் அங்கேயே நினைவு சுகமாக ஏற்படுத்துவது இதெல்லாம் உள்நோக்கம் போட்டது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பெருமையை குறைப்பதற்காக மோடி அரசு இதை நான் கண்டிக்கிறேன். திருமூர்த்தி பவன் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஒட்டுமொத்த நினைவுகளாக தொடர்ந்து தேவைப்பட வேண்டும் காப்பாற்றப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய இந்து உருவ சிலைகள் மத சிலை இதெல்லாம் உயரமாக இருக்கு. ஆனால் அந்த பீடம் பீடத்தில் பாருங்கள் அதை விட உதவாக குடும்பத்துடைய கண்ணில் பண்ணாமல் இந்த மாதிரி விழாக்கள் நேரத்தில் கீழே வந்த அளவு சிலை பார்க்க முடியும். வாகனங்கள் போகிறவங்க சிலை தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் இன்னமும் உயர்த்தப்பட வேண்டும். வெளியே வாகனங்களில் போகும்போது பண்டைய ஜவஹர்லால் நேரு அவர்களை பார்க்க அது இன்னும் உயரமாக உயர்த்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அன்றாட சார்பிலே கடிதம் எழுதுவேன். நண்பர்களும் தேவையான சந்தித்து பேசவும் தயாராக இருக்கிறேன். எனவே இதை அரசாங்கம் முதலமைச்சர் காமராஜருடைய பெயர் இந்த ஏர்போர்ட்டில் வந்து உள்நாட்டு பார்வையிட்டு சிபிஐ இணைந்து தான் இந்திய தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்கள் நிகழ்ச்சிகளில் கையேற்று சமீப காலமாக மூன்றாவது அணி என்பது பிஜேபிக்கு பலம் சேர்க்கிற வகையிலே அமைந்துவிடும். அதனால காங்கிரஸ் உள்ளிட்ட மெகா கூட்டணி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் சிபிஐ தலைவர்கள் கூட என்பது அந்த வகையில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய சந்திப்பாக இருந்தாலும் சரி, சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியுடைய சந்திப்பு, திராவிட கழகத்துடைய தலைவர் சகோதரர் ஸ்டாலின் அவர் நிகழ்ந்ததாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த கூட்டணியை மெகா கூட்டணியாக பலமான கூட்டணியாக மேலும் வலுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறதே தவிர பிளவுபடுத்துவதற்காக அவர்களை சொல்லியிருக்கிறார்கள். எனவே மோடியை அகற்றுவதற்காகவும் பிஜேபி அரசை அகற்றுவதற்காகவும் இந்த பிரச்சனை நடக்கின்றன. மாநில வாரியாக பல்வேறு மாநிலங்களிலேயும் அனைவருக்கு மாநில கட்சி வேண்டும், தேசிய அளவிலே தேசிய கட்சி வேண்டும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடக்கின்றன. அந்த அடிப்படையிலே தான் இந்த சந்திப்பு வரும் கட்டுப்பட வேண்டும் தவிர இந்த எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த சந்திப்பால் மகிழ்ச்சியை இந்த சந்திப்பு வந்து வரவேற்கக்கூடிய